ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரா குரு சாஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவைன் மேஜிக் பிகினோ, கணக்க முடியாத மேஜிக் பிகினோ, ஏஞ்சல்ஸ் மேஜிக் பிகினோ, பிரேம்சந்த் நம்பிராஜன் அண்ணன் மேஜிக் பிகினோ. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சக்தி மிகு இந்த ஒரு மந்திர சொல், மந்திர வார்த்தை அப்படின்னு கூட அதை நம்ம சொல்லலாம். அதை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக சுலபமாக எதையும் வந்து அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்போதுமே நம்மக்கிட்ட இருக்குது. அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்குது. அது என்னங்கிறத இப்போ நம்ம சொல்கிறோம். ரீச், ரீச், ரீச். இந்த வார்த்தையை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து, நீங்கள் இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ரீச் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலை சொன்னீங்கன்னா, அந்த இடத்த சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் சேரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் கணக்கம்பட்டிக்கு போகணும் அப்படின்னாக்க, ரீச் கணக்கம்பட்டி, ரீச் கணக்கம்பட்டி, ரீச் கணக்கம்பட்டின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக கணக்கம்பட்டிக்கு போகிறோன்றான வாய்ப்புகள் அமையும். கணக்கம்பட்டிக்கும் நீங்கள் கண்டிப்பாக போகலாம். ஏன்னா நானே ஒரு சில நேரங்களில் வந்து ரீச் கணக்கம்பட்டி, ரீச் கணக்கம்பட்டின்னு சொல்லி கணக்கம்பட்டிக்கு உடனே போகிற பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி நான் போயிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ ஒருத்தர்கிட்டருந்து நமக்கு பணம் வரணும், பணம் கிடைக்கணும் அப்படின்னாக்க, அந்த ரீச்சை சொல்லி அவர் பேரையும் உச்சரித்து அந்த அமௌண்ட்டை சொன்னோம்னாக்க, நமக்கு கண்டிப்பாக அந்த பணமாகப்பட்டதும் வந்துடும், கிடைக்கும். என்னுடைய வாழ்வில், என்னுடைய அனுபவத்தில் அந்த ரீச்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி எனக்கு வர வேண்டிய பணம்ன்றது வந்திருக்கு. ஒருத்தர் வந்து இப்போ உதாரணமாக ஒருத்தரை நான் வேலைக்கு அனுப்பியிருந்தேன், அவருக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் அப்போ என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை நினச்சி அவர் பேரை நினச்சிக்கிட்டு அந்த ரீச்ன்ற வார்த்தையை உச்சரித்தேன். பார்த்தா மறுநாளே என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த ஒரு 10,000 ரூபா பணத்தை எனக்கு அனுப்பிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ரீச்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி நமக்கு உடனே நல்ல பலன் கிடைச்சிருக்கே, இதை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது இந்த அடியனுடைய விருப்பம். அதைத்தான் இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த ரீச்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அடைஞ்சிக்கலாம், கிடைக்கும். அதே மாதிரி பணமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஒரு சொந்த காராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நேர்மறை எண்ணங்களோட இந்த ரீச்ன்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னாக்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். ஆமாம், இதை வந்து ரீச்சுன்னு சொல்லியே வந்து இந்த ஒரு 14 வயது பையன் காணாமல் போய் திரும்ப கிடைச்ச ஒரு அற்புதம்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம அந்த முகநூலில் இந்த ரீச்ன்ற வார்த்தையை பற்றி நம்ம எழுதி, அவர் இந்த ரீச்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி அவருக்கு ஒரு வேண்டிய தொகை கிடைச்சதாகவும், அதே மாதிரி அவரே கணக்கம்பட்டிக்கு போயிட்டு வந்ததாகவும் சொல்லி முகநூல் பதிவுகளில் எழுதியிருந்தார். இந்த ரீச்ன்ற வார்த்தையை நமக்கு மந்திர சொல்லி கொடுத்த நற்பவி நம்பிராஜன் அண்ணன் அவர்களுக்கு நன்றிகள் கூடி கூடி. REACH, இதுதான் ரீச். இந்த ரீச்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி எல்லாரும் நற்பலன்களை அடையலாம். நமக்கு வந்து அதுக்கு நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனையும் வேண்டும். நல்ல எண்ணங்கள் இருந்தால் நமக்கு அனைத்தும் கைகூடும்.